அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள சென்ற காணொலி வகுப்பில் நாம் திருக்குறள் பற்றி கண்டோம் இக்காணொலி வகுப்பில் இயல் ஆறு கவிதை பேழை வளம் பெருகுக மழைச்சோறு உரைநடை உலகம் கொங்கு நாட்டு வணிகம் ஆகிய பாடங்களை நாம் காணப்போகிறோம் முதலாவது இயல் ஆறு கவிதை பேழை வளம் பெருகுக மண்பதை காக்கும் மாம்பெரும் சிறப்பு மாமழைக்கு உண்டு மண்ணில் பொழியும் மழைநீரே சத்தான வித்துக்களை நித்தமும் உழைக்க செய்து உணவை தந்து உலக உயிர்களை ஊட்டி வளர்க்கிறது வளமான வான்மழையால் பயிர்கள் செழித்து உழவர் பெருமக்கள் உவக்கும் காட்சி ஒன்றை தகடூர் யாத்திரை பாடலில் காண்போம் இப்பாடலின் ஆசிரியர் பெயர் அறிய மு முடியாத நூல்களில் ஒன்று தகடூர் யாத்திரை தகடூர் இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது தகடூர் வந்து இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது இந்நூல் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை இந்நூலில் சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன இதில் ஆசிரியர் பெயர் கிடையாது இது உங்களுக்கு மனப்பாட பகுதி கிடையாது இதை பாடலின் விளக்கம் சொல்கிறேன் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் பெருநீரால் வாரி இறைக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாறார முட்டாது வந்து மழை பெய்க பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க அக்கிளை பாழ்வார் பிரஞ்சி கதிரீன அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறைகம் அக்களத்து போரெல்லாம் காவது வைகுக போரின் உருக்கெழும் ஓதை வேரியி பேடையோடு நாரை பிரியும் விளைவயல் யான்தாக அவன் அகன்றலை நாடே பெருநீரால் வாரி இறைக்க இதில் நம்மளுக்கு யாரை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா சேர மன்னனின் சிறப்புகளை பற்றி இந்நூல் குறிப்பிடுகிறது சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்கியது வாரி என்றால் வருவாய் வருவாய்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய தொகைகள் வருவாய் சிறந்து விளங்கியது இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக எஞ்சாமை என்றால் குறைவின்றி அகன்ற நிலப்பகுதியில் இவ்விதைகள் குறைவின்றி விளைந்திடுக கு அந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா விதைகள் குறைவே இல்லாமல் முளைவிடுக அடுத்து பெய்த நாரார முட்டாது வந்து மழை பெய்க முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிக முளைத்த விதைகள் வந்து செழிப்போடு வளர எது வேணும் மழை கண்டிப்பாக வேணும் மழை பொழிக பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயில்க ஒட்டாதுனா வாட்டமின்றி தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க தகுந்த காலத்துல வந்து மழை பொழிவதால் பயிர்கள் வந்து வாட்டமின்றி கிளைத்து வளர்ந்துள்ளதுன்னு சொல்றாங்க அக்கிளை பால்வார் பிரஞ்சி கதிரின அக்கதிர்கள் கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈணுக செழித்த பயிர்கள் நல்ல முற்றி கதிர்களை ஈணுகின்றது அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறைக அக்கதிர்கள்லாம் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக அக்களத்து போரெல்லாம் காவாது வைகுக அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவல் இன்றியே விளங்குக போரினை அடித்து நெல்லினை கொல்லும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நாரை இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் இத்தகைய சிறப்புடைய சேரமணின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக என்று கூறப்படுகிறது சேரமணனின் நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் வந்து சிறந்து விளங்குக அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அகன்ற நிலப்பகுதியில் வந்து விதைகள் குறைவின்றி முளைத்திடுக முளைத்த விதைகள்னா செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிக தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்க கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈணுங்க அக்கதிர்கள் அறுவடை செய்ய பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைக அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவல் இன்றியே விளங்குக போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் ஆரவார ஒளியால் நாரை இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேரமணனின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக என்று கூறப்படுகிறது இப்போ இந்த பாடத்தில் இருக்க சொல்லும் பொருளும் வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதை ஓசை வெறியி அஞ்சி யானர் புதுவாய் யானர் என்றால் புது வருவாய் மதிப்பீடு வினாக்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஷ் எல்லாம் முளைத்தன வித்துக்கள் என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று வாரி வாரி என்றால் வருவாய் அடுத்து அக்கலத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் களத்து களத்து கலத்து கதிர்கூட்டல் ஈன என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கதிரின நெடில் ரீவர் கதிரின அடுத்து இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா இரண்டு குருவினா ஒரு சிறுவினா ஒரு சிந்தனைவினா உங்களுக்கு தரப்பட்டுள்ளது இதை நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதணும் முதலாவது குருவினா பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது அடுத்து உழவர்கள் எப்போது ஆரவார ஒளி எழுப்புவர் சிறுவினா உழவு தொழில் பற்றி தகடுர் யாத்திரை கூறுவன யாவை சிந்தனை வினா உழவு தொழில் சிறக்க இன்றியமையாதவனாக நீங்கள் கருதுவன யாவை கிளாஸ் ஒர்க் நோட்ல எழுதணும் அடுத்த கவிதை பேழைக்கு போலாம் இயல் ஆறு கவிதை பேழை மழைச்சோறு ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மழை மழை பொய்த்து விட்டால் நீர்நிலைகளிலும் வற்றுவிடும் நாட்டில் பசியும் பஞ்சமும் தலைவிரித்தாடும் அத்தகைய காலங்களில் மழை வேண்டி மக்கள் வழிபாடு செய்வர் அத்தகைய வழிபாட்டின் போது பாடப்படும் பாடல் ஒன்றை அறிவும் மழை பொய்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் வாலியிலே மாக்கரைச்சி வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை பானையிலே மாக்கரைச்சி பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பேயவில்லை கல் இல்லா காட்டில தான் கடலை செடி போட்டு வச்சோம் கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மழை பேயவில்லை முள் இல்லா காட்டில் தான் முருக செடி நட்டு வச்சோம் முருகச்செடி வாட வாட ஒரு முத்து மழை பேயவில்லை கருவேலங்காட்டில் தான் கனமழையை இல்லாமே காட்டுமல்லியும் பூக்களையே காத தூரம் மணக்கலையே காட்டு மல்லி வேலியிலே கனமழையும் இல்லாமே காட்டு மல்லியும் பூக்களையே காத தூரம் மணக்கலையே மானத்தை நம்பி நாங்கள் மக்களை தான் பெற்றெடுத்தோம் மானம் செய்த பாவமுங்க மக்கள் பசி தீரலங்க கலப்பை பிடிக்கும் தம்பி கை சோர்ந்து நிற்குதம்மா ஏற்றமிரைக்கும் தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மாம் இவ்வாறு மூன்று அல்லது ஐந்து நாட்கள் பாடி வழிபாடு செய்கின்றனர் அதன் பிறகும் மழை பெய்யாததால் காட்டிற்கு செல்ல முடிவெடுக்கின்றனர் கண்மணியே பெண்டுகளே கனத்த மழை பெய்யவில்லை கதறி அழுது விட்டோம் கடிமழையும் பெய்யவில்லை மண்ணு வறண்டும் நம்மியத்தா இரங்கலையே வாடிகளா பெண்டுகளே நாம் வனவாசம் சென்றிடுவோம் இவ்வாறு பாடிக்கொண்டே சோறு வாங்கிய பானை அகப்பை பழைய முரம் போன்றவற்றை தயிர் தலையில் வைத்தவாறு ஊரை விட்டு வெளியேற மு முனைகின்றனர் அப்போது மழை பெய்ய தொடங்குகிறது பேயுதையா பேயுதையா பேய்மழையும் பேயுது பெய்யுது ஊசி போல காலிறங்கி உலகமெங்கும் பேயுது சிட்டு போல மின்னி மின்னி சீமையெங்கும் பெய்யுது சீமையெங்கும் பேஞ்ச மழை செல்ல மழை பெய்யுது மழை பெய்யாமல் ஊரில் வந்து பஞ்சம் ஏற்படும் அந்த ஊரில் இருக்க மக்கள் பாடுகின்ற இந்த பாடலாக குறிப்பிடப்படுகின்றது பாருங்க இந்த பாடலுடைய பொருளுக்கு பார்க்கலாம் மழை பெய்யாததால் மக்கள் வருதி பாடுகின்றார்கள் வாலியிலே மாக்கரைச்சி வாசலெல்லாம் நாங்கள் கோலம் போடுறோம் ஆனால் கோலம் வந்து மழை பெஞ்சால் என்ன ஆகிடும் கரைந்து விடும் அந்த கொல்ல மழை இன்னும் எங்களுக்கு பெய்யலையே பானையில் வந்து மாக்கரைச்சி பாதையெல்லாம் கோலம் போடுறோம் அப்போ கூட அந்த கொல்ல மழை வந்து பெய்யலையே பெய்ந்தால் இந்த கோலங்கள்லாம் என்ன ஆகிடும் கரைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க கல்லு இல்லா காட்டில் தான் கடலை செடி போட்டு வச்சோம் கடலை செடி என்ன ஆயிடுச்சு கடலை என்பது வேர்க்கடலை கடலை செடி வாட வாட ஒரு கனத்த மழை கூட பெயலையேன்னு சொல்கிறாங்க முள்ளி இல்லா காட்டில் தான் முருகச்செடி நாங்கள் நட்டு வச்சோம் அந்த முருகச்செடி வாட வாட ஒரு முத்து மழை கூட பேய்லையே அப்படின்னு வருந்துறாங்க கருவேல காட்டில் தான் கனமழையும் இல்லாமல் காட்டு மல்லியும் பூக்களையே காட்டு மல்லியும் பூக்களையே காத தூரம் மணக்கலையே அப்படின்னு கவலைப்படுறாங்க மானத்தை நம்பி நாங்கள் மக்களை தான் பெற்றெடுத்தோம் மானம் செய்த பாவமுங்க மக்கள் பசி தீரலையே கலப்பை பிடிக்கும் தம்பி கை சோர்ந்து நிற்குதம்மா ஏற்ற தம்பி ஏங்கி மனம் தவிக்குதம்மா மழை பெய்யவே இல்லைன்ட்டு அவங்க மிகவும் வாடி இந்த பாடல் பாடுகின்றாங்க இவ்வாறு மூன்று அல்லது ஐந்து நாட்கள் என்ன பண்ணுறாங்க பாடி வழிபாடு செய்கின்றாங்க அதன் பிறகு மழை பெய்யாததாக காட்டிற்கு செல்ல அவங்க முடிவெடுக்கிறாங்க கண்மணியே பெண்டுகளே கனத்த மழை பெய்யவில்லை கதறி அழுது விட்டோம் கடிமழையும் எங்களுக்கு பெய்யவில்லை மண்ணு வரண்டும் எம் மா இறங்கலையே வாடிகளே பெண்டுகளே நாம் வனவாசம் செஞ்சிடுவோம் வனவாசம்னா நாங்கள் காட்டுக்கு போயிடலாம் மழை பெய்யாதனால நம்மளுக்கு நஷ்டம்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க இவ்வாறு பாடிக்கொண்டே அவங்க சோறு வாங்கிய பானை அகப்பை பழைய முரம் போன்ற தலைகள் வைத்தவாறு ஊரை விட்டு வெளியே போகிறாங்க போகும்போது மழை என்ன பண்ணுது பெய்ய தொடங்குது பேயுதையாக பேய்து பெய்மழையும் பெய்யுது ஊசி போல காலிறங்கி உலகமெங்கும் பெய்யுது சிட்டு போல மின்னி மின்னி சீமையெங்கும் பெய்யுது சீமையெங்கும் பெய்ஞ்ச மழை செல்ல மழை பெய்யுது அந்த மழை பெய்ஞ்சதுன்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப மிகவும் சந்தோஷப்படுறாங்க தெரிந்து கொள்வோம் மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர் ஊர் பொது இடத்தில் வைத்து அச்சோற்றை அனைவரும் பகிர்ந்து உண்பர் கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் இதனை கண்டு வானம் மனமிறங்கி மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கை இந்நிகழ்வை மழைச்சோற்று நோன்பு என்பர் நூல்வெளி பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலில் உள்ள கொங்கு நாட்டு மழைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து இப்பாடல் எடுக்கப்பட்டுள்ளது இந்நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன் இந்நூலின் பதிப்பாசிரியர் ஆ கௌரன் மதிப்பீடு வினா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் பெருமழை கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் பெருமழை வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெற்று கூட்டல் எடுத்தோம் கால் கூட்டல் இறங்கி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காலிறங்கி இந்த பாடத்தில் இரண்டு குருவினாக்கள் மூன்று சிறுவினா ஒரு சிந்தனை வினா உங்களுக்கு தரப்பட்டுள்ளது இதை நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதணும் மழைச்சோறு பாடலில் உழவர் படும் வேதனை எவ்வாறு கூறப்படுகிறது அடுத்து மக்கள் ஊரை விட்டு வெளியேற காரணம் என்ன அடுத்து சிறுவினா கோலம் கரையாத நிலையை மழைச்சோறு பாடல் எவ்வாறு விளக்குகிறது அடுத்து மழை இல்லாமையால் செடிகள் வாடிய நிலையை விளக்குக மூன்றாவது சிறுவினா மழைச்சோறு எடுத்த பின் எவ்வாறு மழை பெய்தது சிந்தனை வினா மழை வளம் பெருக நாம் என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்து எழுதிடுங்க அடுத்தது இயல் ஆறு உரைநடை உலகம் கொங்கு நாட்டு வணிகம் திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு என்பது பழமொழி அதற்கு பழந்தமிழர்களே சான்றுகளாக விளங்கினர் காலத்தால் முற்பட்டவர்களான பழந்தமிழ் சோம்பி திரிந்தவர் அல்லர் உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலேயே கண்ணும் கருத்துமாய் விளங்கினர் என்பர் அவர்கள் மலைகளுடனும் காடுகளுடனும் கடலுடனும் கலந்து உறவாடினர் பழந்தமிழர்கள் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் இன்றைய வணிகம் குறித்து அறிவோம் அன்றைய வணிகம் பற்றியோ இன்றைய வணிகம் பற்றியோ நம்ம அறிய புரியும் கொங்கு நாட்டின் வணிகம் தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரிதாக கூறுகின்றன வன்புகழ் மூவர் தன் தொழில் வரைப்பு என்று தொல்காப்பியம் குறிப்பிட குறிப்பிடுகின்றது மூவேந்தர்களின் காலத்தை வரையறுத்து கூற முடியவில்லை வால்மீகி ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன இதனால் இவர்கள் பன்னேடு காலத்திற்கு முற்பட்டவர்கள் என்பதை அறியலாம் நீங்கள் தமிழ்லேயும் சேர சோழர் பாண்டியர்களை பற்றி படிச்சிருப்பீங்க அதே மாதிரி சோசியல்லையும் படிச்சிருப்பீங்க இப்போ அந்த சேர சோழர் பாண்டியர்களுடைய கொங்கு நாட்டு வணிகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சேரர் முடிவுடைய மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்று கூறுபவர் உண்டு சேர சோழ பாண்டியர் என்னும் தொடரையே இதற்கு சான்றாக காட்டுவர் மேலும் தொல்காப்பியமும் போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெருந்தனையர் மலைந்த பூவும் என சேரரை முன்வைக்கிறது சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது அவர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது இந்நகர் மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக் கடலில் கலக்கும் பெரியாற்றங்கரையில் இருந்தது இதனை கருவூர் என்றும் அழைப்பர் தொண்டி முசிறி காந்தலூர் என்பன சேர நாட்டின் பட்டினங்களாக விளங்கின சேரர்களின் கொடி விற்கொடி ஆகும் பணம்பு இவர்களுடைய பூ ஆகும் சேர நாட்டின் எல்லைகள் பண்டைய சேர நாடு என்பது இன்றைய கேரளா பகுதிகளும் தமிழ்நாட்டில் சேலம் கோவை மாவட்டங்களின் பகுதிகளும் இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர் சேலம் கோவை பகுதிகள் கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன இப்பகுதிகளை சேரர்களின் உறவினர்கள் ஆட்சி செய்து வந்தனர் கொங்கு மண்டலம் கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிர்கரை என இந்நான்கு எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதியாக கொங்கு மண்டலம் விளங்கியதாக கூறப்படுகின்றது இன்றைய நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம் கரூர் மாவட்டங்களின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியதாக கொங்கு மண்டலம் விளங்கியது என்பர் கொங்கு நாட்டு பகுதியை காவேரி பவா நொய்யல் அன்பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி ஆகிய ஆறுகள் வளம் செழிக்க செய்கின்றன அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழங்கால வணிகம் உழவு கைத்தொழில் வணிகம் என்னும் மூன்றும் ஒரு நாட்டின் மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும் என்பர் உள்நாட்டு வெளிநாட்டு வாணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கி உள்ளனர் கடல் வணிகத்தில் சேர நாடு சிறப்பு சிறந்தது அதற்கு அந்நாட்டின் இயற்கை அமைப்பே காரணமாக அமைந்திருந்தது சேரர்களின் வலிமை மிகுந்த கப்பல் படையை வைத்திருந்தனர் செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் பிறகோட்டிய சிங்க செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான் கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை சேர மன்னர்கள் அடக்கினர் முசிறி சேரர்களில் சிறந்த துறைமுகங்களில் ஒன்றாக விளங்கியது இங்கிருந்தான் மற்ற நாடுகளுக்கு மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன பொன் மென்மை மிக்க புடவைகள் சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன இச்செய்தியை மீனோடு நெற்குவையி மிசையம்பியின் மனைமறுகுந்து கலந்தந்த போர்பரிசம் கழித்தோனியால் கரை சேர்க்குந்து என்று புறநானூறு குறிப்பிடுகிறது சேர நாட்டில் உள்நாட்டு வணிகமும் நன்கு வளர்ச்சியுற்றிருந்தது உற்றிருந்தது மக்கள் தந்தம் பொருட்களை தந்து தமக்கு தேவையான பொருளை பெற்று நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையதாக இருந்தன என்பதை நெல்லும் உப்பும் நேரே ஊரி கொங்கு மண்டல பகுதிகளின் இன்றைய வணிகம் நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே நீலகிரி ஆகும் இம்மாவட்டம் முழுவதும் மலைப்பகுதியில மலைப்பகுதியால் ஆனது காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்ட பயிர்களான காப்பி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட் முட்டை கோசு ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன தைல மரம் வளர்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தைல மரம் எண்ணெய் தொழிற்சாலை ஆகியனவும் உள்ளன கோயம்புத்தூர் கோவன் முத்தும் என்னும் பெயரே கோயம்புத்தூர் என்றும் அருவி வழங்கப்பட்டு வருகிறது இம்மாவட்டத்தில் நெல் வாழை கரும்பு காய்கறிகள் பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன பஞ்சாலைகள் நூற்பாலைகள் மின்சார பொருட்கள் எந்திரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் நிறைந்துள்ளன திண்டுக்கல் வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல்லில் நெல் சோளம் தினை வகைகள் வாழைப்பழம் காய்கறிகள் போன்றவை விளைவிக்கப்படுகின்றன இப்பகுதி மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது எனவே தமிழ்நாட்டின் ஆலாண்ட் என்னும் சிறப்பிக்கப்படுகிறது அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் இது இங்குள்ள சின்னாலம்பட்டி சுங்குடி சேலைகள் புகழ்பெற்றவை ஈரோடு பரப்பளவில் ஈரோடு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குகிறது இம்மாவட்டத்தில் நெல் நிலக்கடலை மஞ்சள் கரும்பு பருத்தி எல் போன்றவை பயிரிடப்படுகின்றன தமிழகத்திலே மஞ்சள் சந்தை ஈரோட்டத்தில் ஈரோட்டில்தான் நடைபெறுகின்றது துணி நூற்பாலைகள் எண்ணெய் ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் பெருமளவில் உள்ளன நூல் நூற்பு நூல் நூற்பு துணிகளுக்கு சாயமேற்றுதல் அச்சிடுதல் தோல் பதனிடுதல் முதலான தொழில்களும் இம்மாவட்டத்தில் நடைபெறுகின்றன திருப்பூர் திருப்பூர் இன்று திருப்பூர் மிக சிறந்த பின்னல் நகரமாக விளங்குகின்றது நெல் கரும்பு பருத்தி வாழை போன்றவை இங்கு விளைவிக்கப்படும் முதன்மையான பயிர்களாகும் இம்மாவட்டம் பின்னல் ஆடைகள் ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டி தருகின்றது இந்தியாவின் முதல் ஆயட்டு ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கையின் காளைகள் இம்மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றன நாமக்கல் பச்சை மலை கொல்லிமலை சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி ஆகியவை இம்மாவட்டத்தில் உள்ளன நெல் கரும்பு சோளம் நிலக்கடலை பருத்தி ஆகியவற்றின் மலைப்பகுதிகளில் விளையும் திராட்சை ஆரஞ்சு காப்பி பாக்கு ஏலம் போன்றவற்றையும் பயிரிடப்படுகின்றன முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலே தென் இந்தியாவிலேயே நாமக்கல் முதன்மையான இடம் வகிக்கின்றது இங்கே சிமெண்ட் காகித தொழிற்சாலைகள் உள்ளன கைத்தறி நெசவு வெண்கலப் பொருட்கள் செய்தல் முதலான தொழில்களும் நடைபெறுகின்றன சிற்றுன்று சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் விளங்குகிறது சேலம் மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்டது சேலம் இம்மாவட்டத்தில் நெல் பருப்பு வகைகள் பருத்தி கரும்பு மாம்பழம் காப்பி பாக்கு ஆகியன பயிரிடப்படுகின்றன இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில்தான் ஜ ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் இதுவே இங்கு பால் பண்ணை தொழிலிலும் சிறப்பாக நடைபெறுகின்றது ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் நிறைந்த மாவட்டமாகவும் சேலம் விளங்குகிறது முலாம் பூசும் தொழிலும் பெருமளவில் நடைபெறுகிறது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளது கரூர் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய இப்பகுதிக்கு வஞ்சிமா நகரம் என்னும் பெயரும் உண்டு கிரேக்க அறிஞர் தாலமி கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார் நெல் சோளம் கேழ்வரகு கம்பு கரும்பு போன்றவை இங்கு பயிரிடப்படுகின்றன கல்குவாரி தொழிற்சாலைகள் இங்கு உள்ளன கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெற்ற மாவட்டமாக கரூர் விளங்குகிறது தோல் பதனிடுதல் சாயமேற்றுதல் கற்சிற்ப வேலைகள் போன்ற தொழில்களிலும் நடைபெறுகின்றன பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக கரூர் விளங்குகிறது இப்போ நம்ம இந்த கொங்கு நாட்டு வணிகத்தில் பார்த்தீங்கன்னா சேர நாட்டில் எல்லைகளான பழங்கால வணிகத்தை பற்றியும் கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வாணிகம் எதுனா நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் கரூர் போன்ற மாவட்டங்களில் உள்ள சிறப்புகளை பற்றியும் காண முடிந்தது இப்போ இந்த நம்ம பாடத்தில் இருக்க மதிப்பீடு வினாக்களை காணலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்னும் குறிப்பிடுவது தொல்காப்பியம் சேரர்களின் தலைநகரம் வஞ்சி பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல் அன்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர் கோடியிட்டங்களை நிரப்புக மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம் சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளம்பட்டி சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது பின்னலாடை நகரமாக விளங்குகிறது திருப்பூர் இப்போ இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று குருவினாக்கள் இரண்டு சிறுவினா ஒரு நெடுவினா ஒரு சிந்தனை வினா உங்களுக்கு தரப்பட்டுள்ளது மூவேந்தர்களின் காலம் குறித்து எழுதுக கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை தமிழ்நாட்டின் நாலாண்டு என்று அழைக்கப்படும் ஊர் எது ஏன் மூன்று குருவினா இரண்டு சிறுவினா ஒரு நெடுவினா ஒரு சிந்தனை வினா உங்களுக்கு தரப்பட்டுள்ளது இதை நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதணும் மிக்க நன்றி மாணவர்களை அடுத்த காணொலி வகுப்பில் சந்திப்போம்